கட்டளையை கேட்டு நடக்கும் யானைகளிடம் செல்ஃபி எடுக்கவோ அவற்றை தொடுவதையோ தவிர்ப்பது நல்லது என திருச்சி மலைக்கோட்டை கோயில் யானை லட்சுமியின் பாகன் ரகுநாதன் கூறியுள்ளார். திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோயிலில் தெய்வானை யானை தாக்கியது யானை பாகன் உதயகுமார் மற்றும் அவரது பெரியப்பா மகன் சிசுபாலன் ஆகிய இருவரும் உயிரிழந்தனர். விசாரணையில் நீண்ட நேரமாக செல்ஃபி எடுக்க முயன்றதால் யானை சிசுபாலனை தாக்கியுள்ளது, அவரை காப்பாற்ற சென்ற உதயகுமாரையும் தாக்கியுள்ளது என தெரியவந்தது. இந்த சம்பவத்தை தொடர்ந்து யானைகளை எப்படி பராமரிக்க வேண்டும் என்பது குறித்து திருச்சி மலைக்கோட்டை கோயில் யானை லட்சுமியின் பாகன் ரகுநாதன் கூறியுள்ளார். அவர் கூறியதாவது, கோயிலுக்கு வரும் யானைகளை வீட்டில் வளர்க்கும் செல்ல பிராணிகளைப் போல தொட முயற்சிப்பதும் அதனுடன் செல்ஃபி எடுக்க முயற்சிப்பதும் மக்களின் வாடிக்கையாக மாறி வருகிறது. ஆனால் யானைகளுடன் சுமூக உறவை ஏற்படுத்த வேண்டும் எனில் பொதுமக்கள் பாகன்களின் அனுமதியின்றி யானைகளை தொடவோ செல்ஃபி எடுக்கவோ கூடாது என்கிறார் திருச்சி மலைக்கோட்டை கோயில் யானை லட்சுமியின் பாகன் ரகுநாதன். யானைகளை பார்த்தாலே வந்து மக்களுக்கு ரொம்ப பிரியங்கள் அதிகமாக இருக்கும். அவங்க வந்து பார்த்தீங்கன்னா உணவளிக்க ஆசைப்படுவாங்க. உணவுலாம் வந்து பார்த்திங்கன்னா திருக்கோயில் மூலியமாகவும் வனத்துறை மூலியமாகவும் கால்நடை மூலியமாக தான் நாங்கள் வந்து உணவு அளிக்கிறோம். ஆனால் தேவையில்லாத உணவு கொடுக்கறது நம்ம தவிர்க்கிறது நல்லது ஒன்று. இன்னொன்று, யானைனாக்கா வந்து யானை பவனுடைய கட்டளையில் இருக்கும்போது யானை பவனுடைய உத்தரவு கேட்டுக்கிட்டு யானைகிட்ட வரலாமா சார், அந்த மாதிரி கேட்டுட்டு வந்தாக்கா யானைக்கு சேஃப்டி, அவங்களுக்கு சேஃப்டி. உங்களுக்கு தேவையற்ற உணவுகளை யானைக்கு கொடுப்பதை தவிர்ப்பது நல்லது. திருக்கோயில் நிர்வாகம் அறிவுறுத்தலுக்கு ஏற்ப யானைகளிடம் போட்டோ எடுக்கக்கூடாது. 3 மாதத்திற்கு ஒரு முறை வனத்துறை மூலமாக யானைகளை பராமரிப்பது குறித்து ஆலோசனை கூட்டம் நடத்துகிறார்கள். மருத்துவர் மாதம் ஒரு முறை யானையை பரிசோதிப்பார். யானைகள் பொதுவாக பாகன்களின் கட்டளையை ஏற்று நடக்கக்கூடியவை. அவற்றுக்கு ஆரோக்கியமான உணவு, நடைப்பயிற்சி உள்ளிட்டவை பாகன்களால் வழங்கப்படுகிறது. அவ்வாறு திருக்கோயில் நிர்வாகத்தின் சார்பில் கோயிலில் உள்ள யானைகள், கால்நடை மருத்துவர்கள், வனத்துறையினர் உள்ளிட்டோரின் பல்வேறு கட்டுப்பாடுகளுக்கு உட்பட்டு அதன் விதிகளின் அடிப்படையிலேயே பராமரிக்கப்படுகிறது. ஆனால் தற்போதைய காலங்களில் யானையை பார்க்கும் மக்கள் அதன் மீது உள்ள ஆசை காரணமாக அதனை தொட முயற்சிக்கின்றனர். மேலும் அதனுடன் செல்ஃபி எடுக்கவும் முயல்கின்றனர். அப்போது அதனை வேண்டாம் என நாங்கள் தடுத்து நிறுத்துகிறோம். யானைகளை துன்புறுத்தினால்தான் அவை கோபமடையும். கூடுமானவரை பாகன்களின் அறிவுறுத்தல்படி யானையின் அருகில் செல்வது பொதுமக்களுக்கும் யானைக்கும் இடையேயான பாதுகாப்பான சூழலை ஏற்படுத்தும் என்கிறார் பாகன். இந்த யானமாக நான் வந்து 19 ஆண்டு காலமாக நான் இந்த யானைகிட்ட பணியாற்றி வருகிறேங்க. இந்த யானை சின்ன வயசுலேருந்தே நான் வந்து சர்வீஸ் பண்ணிகிட்ருக்கேங்க. சர்வீஸ் ரீதியாக 19 வருஷமாக சர்வீஸ் பண்ணிகிட்ருக்கேம்மா. நல்ல யானை ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்காக இருக்குமா, நம்ம கூட அன்பாகவும் நல்லா பழகுவாங்கம்மா. திருக்கோயில் அறிவுரைப்படி யானை பவன் கட்டுப்பட்டு செயல்படுறாங்க. அதனால் அவங்க யானை பவனுடைய கட்டளையோட சேவாரதி வந்து அவங்களுடைய பர்மிஷனோடு நம்ம வந்து செயல்படுறது நல்ல விஷயம் தாங்க.